ஒரு 20ல இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் அவங்க மதிய சாப்பாடை வெத்தலை இல்லாமல் முடிச்சதும் இல்லை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு சுப காரியம் அப்படின்னா வெத்தலை இல்லாமல் நடந்ததும் இல்லை. அப்படி என்னதான் இருக்கு இந்த வெத்தலையில? வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஹிஸ்டரி தமிழ் யூடியூப் சேனல். வெற்றிலை, இதனுடைய பொட்டானிக்கல் நேம் பீட்டர்லிஃப். இது ஒரு மிளகு குடும்பத்தை சேர்ந்தது. இது முதல் முதல்ல மலேசியால தான் பயிரிடப்பட்டுச்சு. இந்த வருஷம்னு நமக்கு சரியா கிடைக்கல. உலகத்திலேயே அதிகமா ஆசியா கண்டத்துல தான் பயிரிடப்படுது. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா, பப்புவா, நியூகினியா வரைக்கும் இது பரவி இருக்கு. இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல தான் நல்ல செழிப்பான வெற்றிலைகள் பயிரிடப்படுது. மேலும் மைசூர் வெற்றிலையும் புகழ் பெற்றது. நம்ம ஊர்ல வெற்றிலைனா கும்பகோணம் கொழுந்து வேதிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். இதற்கு அந்த ஊரோட மண்ணின் வளம் தான் செழித்து வளர காரணம். இந்த வெற்றிலை முழுசா வளர்றதுக்கு 4-6 மாசம் வரைக்கும் தேவைப்படும். இந்த வெற்றிலை நல்லா வளர ஊன்றுகோல் தேவை. கொம்பு இல்லைனா மரத்தை பற்றியே தான் வளருது. வெற்றிலையில ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல 84.4% நீர் சத்தும், 3.1% புரத சத்தும், 0.8% கொழுப்பு சத்தும் நிறைந்திருக்கு. இதுல கால்சியம், கரோடின், விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. தற்போதைய ஆராய்ச்சியில விட வீரியம் மிக்க நோய் எதிர்ப்பு சக்தியான சாவிக்கோல் என்ற பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆயுர்வேத மருத்துவத்துல கூட புற்றுநோயை குணப்படுத்துதல வெற்றிலை அதிக பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. தினமும் ஒரு வெற்றிலையை சாப்பிட்டா வயிறு கோளாறு நீங்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், எலும்பு பல பெறும், வாய் புத்துணர்ச்சி அளிக்கும், ஆஸ்துமா அப்புறம் காச நோய்க்கும் மருந்தாக இருக்கு. இந்த வெற்றிலையில இவ்வளவு மருத்துவ குணமும் சத்துக்களும் நிறைஞ்சி இருக்கிறதால தான் நம்ம வாழ்நாள்ல இதை மறந்துடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் வழிபாடுகளுக்கும் முக்கிய பொருளாக இதை சேர்த்திருக்காங்க. இதனாலதான் இந்த வழிமுறை இன்னும் நடைமுறையில இருக்கு. வெத்தலையை போட்டா வாய் சகப்பா இருக்கும். அதே மாதிரி வீடியோ கீழே சகப்பா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா நாங்க சிறப்பா இருப்போம். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.